Greetings to you all. Welcome to Creative Writers. Pen crowns vision. Hello everyone. நான் அமிர்தா. நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஜேசி ஸ்கூல், சிவகாசி. இந்த க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸில் வந்து நான் June 2020 தான் ஜாயின் பண்ணேன். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ரைட்டிங் அப்படின்றது எழுத்தாளர்கள், எழுத்துறவங்க அப்படின்றவங்க வந்து ரொம்ப அபூர்வமானவங்க, ரொம்ப அரிதானவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாராலையும் எழுத முடியாது, சில பேரால் தான் எழுத முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் யாருனாலும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் எழுத முடியும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அப்புறம் என்னாலையும் எழுத முடியும் அப்படின்றத இந்த குரூப்பில் இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த குரூப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், ஆந்தாலஜினால் என்ன, நிறைய பேர் எப்படி வந்து போயம்லாம் எழுதி அதெல்லாம் தொக்குக்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சது. புக் ரிலீஸ், ஒரு புக்கு வெளியிடுறதுக்கு எவ்வளோ வந்து எஃபர்ட் எடுக்கிறாங்க, அதை எடிட் பண்ணணும், அதை வந்து தொகுக்கணும், ஃபஸ்ட்டு நிறைய தடவை ரவுண்ட் எடிட் பண்ணி அடுத்து கடைசி வந்து ஒரு எரர் ஃப்ரீ, ஒரு எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து முயற்சி எடுக்கிறாங்க, ஒரு புக்கு எப்படி வந்து தயாரிக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்க பிருந்தா மேம்க்கு நான் இந்த தருணத்தை நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காயத்ரி. நான் ஒரு பட்டதாரி ஆசிரியையாக தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன். இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் குழுவில் நான் May 2021 சேர்ந்தேன். பிருந்தா மேடம் அவர்களது துணையால் யூடியூப் லிங்க் மூலமாகவே அவர்களிடம் என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து இந்த குழுவில் சேர்ந்தேன். ஆறு மாத காலமாக நான் மகிழ்ச்சியோடு பயணிக்கிறேன். தினமும் வெவ்வேறு வகையான தலைப்புகள், அதற்கு சான்றார் போல ஒவ்வொருவரும் அவர்களது ரசனைகளை பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பாக உள்ளது. அது மட்டுமல்லாது தினமும் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய போயம்ஸை பார்த்து பாராட்டி அதில் ஏதேனும் சிறு தவறுகள் இருந்தால் அதை சரி செய்வது, மேலும் எவ்வாறு அவர்களை சிறப்பாக கற்றுக்கொள்வது என்பதை இங்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒருவரை ஊக்குவித்து சந்தோஷப்படுத்துகிறார்கள். அது மட்டும் அல்லாது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து போயம் செய்துபவர்களுக்கு பிருந்தா மேடம் பாராட்டி சான்றிதழ்கள் வழங்குகிறார்கள். ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் வெவ்வேறு வகையாக இருந்து ஒவ்வொருவருடைய சிந்தனையும் தூண்டுகிறது. இந்த குழுவில் சேர்ந்து போயம்ஸ் எழுதுவது மிகவும் மகிழ்ச்சி தருகிறது. அது வாழ்க்கைக்கு உகந்ததாக உள்ளது. ஒவ்வொரு தலைப்பும் ஏதேனும் ஒரு செய்தியை நமக்கு சொல்வது போலவே இருக்கிறது. பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து ஒவ்வொருவரும் தரும் சிந்தனைகள் வேறுபட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த குழுவில் நான் பயணிக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த தளம் கிடைத்தது பிருந்தா மேடமால்தான். அவர்களுக்கும் மற்றும் குழுவில் உள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த குழு மேலும் மிகவும் சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதன் அங்கத்தினராக இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் லேசின்ராஜ். நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் என்ற குரூப்பில் ஒரு ஆங்கில கவிஞராக பயணிக்கும் இந்த தருணத்தில் நம் குரூப்பின் அட்மினாகிய மதிப்பிற்குரிய பிருந்தா மேம் அவர்களை பற்றி சில வார்த்தைகளை இங்கே கூறியாக வேண்டும். எனக்கு அவர்களை நன்றாகவே தெரியும். பல மீட்டிங்கில் நான் அவங்கள பார்த்துருக்குறேன். இருந்தாலும் அவள் மிகச்சிறந்த கவிஞர் என்பது எனக்கு பின்னால் தெரிய வந்தது. அந்த தருணத்தில் இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் என்ற ஒரு குழுவை ஆரம்பித்து எப்படி ஒரு விளக்கு பல விளக்குகளை ஏற்றுகிறதோ அதுபோல் நமது பிருந்தா என்ற ஒரு விளக்கானது பல எழுத்தாளர்களை உருவாக்கி இன்று 225 எழுத்தாளர்களுக்கு மேல் இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் என்ற குழுமத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அனைவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் போல
நாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனதிலுள்ள எண்ணங்களை எழுத்துக்களாக மாற்றி அதை பரிமாறிக்கொண்டு தினம் மகிழ்ந்து வருகின்றோம். இந்த குழுவில் பயணிக்கின்ற அத்துணை எழுத்தாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் எவ்ரிவன், ஐ ஆம் டாக்டர் லீஜன் ராஜ். ஐ ஆம் ரியலி ப்ரவுட் பி எ பார்ட் ஆஃப் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் வாட்ஸ்அப் குரூப். This is a nice journey with the 225 writers in this creative writers group. I sincerely thank our group admin Brinda ma'am. Her contribution to make many writers to be a part of this creative writers group. Yes, this platform is possible only by you ma'am. Part of the group is fine, but you are the heart of the group. The art of writing poetry is refined by you with some criticisms. I also thank many of the writers who contribute poems regularly as well as make them to be the regular writers and motivate them to write poems regularly. I thank one and all for giving this opportunity. Thank you. Hello everybody. I am glad to be the member of Creative Writers Group for the past 2 years. I am Alice from Ramanathapuram district. Since 29th May 2020, I have been writing poems regularly in this CW group. Mrs. Brinda, an awesome admin, kindly guiding me every now and then. First of all, I am not confident to write poems, but only Brinda ma'am appreciated and guided me to write poems. She made me to write nearly 500 poems till today. Often she conducted poem writing competitions. I felt so happy to get a lot of certificates and poem writing experience. The credit goes to Brinda ma'am, who encourages nearly 250 creative writers in this WhatsApp group. Creating YouTube videos, showing a lot of ways to follow in this digital world, etc., should be learnt from our admin dear Brinda ma'am. God bless her endeavors. Thank you ma'am. Thank you one and all. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அலிஸ் ஞான தங்கபுஷ்பம். நான் ராமநாதபுரத்தில் வசிக்கிறேன். கவர்மெண்ட் ஹைஸ்கூல் தொருவலூர் என்னுடைய பள்ளி இருக்கும் இடம். நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மே 29, 2020 ஜாயின் பண்ணேன். அது வரைக்கும் போயம் எழுதுறதே எனக்கு பழக்கம் இல்லை. அப்பப்போ ஏதாவது டைரியில் எழுதி வைப்பேன். பட் ஆஃப்டர் ஜாயினிங் திஸ் குரூப் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டாபிக்ஸ் கிடச்சிது. பிருந்தா மேம் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு, எழுதவே பயமாக இருந்தது. பட் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் கைடன்ஸ் கேட்டப்ப ரொம்ப அன்பாக பேசினாங்க, என்னை கைட் பண்ணாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் தான் என்னை எழுத வச்சது. என்னால் முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது அவங்களுடைய வேர்ட்ஸ், அவங்களுடைய என்கரேஜிங் வேர்ட்ஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன் அவங்களுக்கு. அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் டெய்லி எழுதிட்டுருக்குறேன். இடையில் காம்படிஷன்ஸ் நடக்கும். ஒவ்வொரு ஃபெஸ்டிவ் டைமும், இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, முக்கியமான நாட்களில் காம்படிஷன்ஸ் வைப்பாங்க. அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். வித்இன் செலக்டட் லிஸ்ட்டில் வந்துடுவேன், பட் 1st-3 கிடைக்காது. ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி. அந்தளவாவது எனக்கு ஒரு ப்ளேஸ் கிடச்சிதே, அந்தளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மேம் கொடுத்தாங்களேன்னு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். ப்ரைஸ் கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டதில்லை. எனக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன், என்னோட நேம் அந்த லிஸ்ட்டில் வருதுன்னு சந்தோஷப்பட்டேன். அந்தளவுக்கு காட் பிளஸ் மீ டு ரைட். அதுக்கு முக்கிய காரணம் பிருந்தா மேம் தான். ரொம்ப அன்பான அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய கைடன்ஸ். எந்த நிமிஷம் ஃபோன் பண்ணாலும் உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. நிறைய போயம்ஸ் மிஸ் பண்ணிடுவேன். அவங்களே எனக்கு தனியாக ஒரு பர்சனல் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதிலேருந்து அவங்க வெளியே போயிட்டு எனக்கு அதை நீங்கள் போயம்லாம் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சீக்கிரம் புக்கு பப்ளிஷ் பண்ணுங்கன்னு ஐடியாஸ் கொடுத்தாங்க. பட் என்னால் தான் அதை இன்னும் ஒர்க் அவுட் பண்ண முடியலை. ஐ எம் ஸோ சாரி. இன்றைக்கு வரைக்கும் ஒரு 500 போயம் கிட்டே நான் எழுதிட்டேன். பட் இன்னும் புக்கு போட முடியாமல் இருக்கிறேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
விரைவில் என்னால் முடிந்த அளவில் நான் முயற்சி செய்கிறேன். இப்போது எனக்கு ஜோயல் பியூலாமம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். கடல் உச்சித்த மாடல் வருகிற டிசம்பர் 11ஆம் தேதி முடிந்தால், என்னால் முடிந்தால் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கடவுளுக்கு சித்தமானால் அது நடக்கும். அநேகமாக நிறைய ஆசிரியர்கள் இதில் பங்கு கொள்கிறாங்க, நிறைய டேலண்டடாக இருக்கிறாங்க. அவங்க முன்னாடியெலாம் நான் ஒன்றுமே இல்லை, என்னுடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப ஹைஃபையால் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் யோசிப்பேன், என்ன மனசில் என்ன தோணுதோ அதை எழுதிடுவேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிச்சு எழுதுறதில்லை, என்னுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். பட் என்னோட நல்லா அழகாக எழுதுகிறாங்க, வொக்காபுலரியெல்லாம் ஹைஃபைவாக இருக்கும், ஹைலைட்டாக ரொம்ப ஸ்டாண்டர்டாலாம் எழுதுவாங்க. அந்த மாதிரி நிறையா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அமங் யூ. உங்களில் ஒருத்தியாக நான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த குரூப் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு க்ரியேட்டிவிட்டியை எனக்கு கொடுத்துருக்கு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படியாவது இந்த ஒரு போயம் எழுதிடணும், நைட்டு 11:11 கூட எழுதி மேம்க்கு அனுப்பிடுவேன், அவங்க குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சச்சாவே அவங்க ரொம்ப எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. வி ஆர் ஸோ ப்ரௌட் டு பி இன் திஸ் குரூப். ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸை கடவுள் கொடுத்துருக்குறாரு அவங்க மூலமாக. அதற்காக நாங்கள் என்றைக்கும் நன்றியுடவங்களாக இருப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த செல்லின்ற காலை பொழுதில் என் இதயம் நிறைந்த கனிவான வணக்கங்கள். என் பெயர் சங்கீதா. நான் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக எடுத்துவணத்தம் பள்ளியில் பணிபுரிகிறேன். நான் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் நானும் ஒரு மெம்பர் அப்படின்றத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே கவிதை எழுதுறது, ஓவியம் வரைகிறது, இதெல்லாம் வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வளரி மாத இதழில் என்னுடைய தமிழ் கவிதைகள் சில வெளிவந்திருக்கு. இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு சில ஆங்கில கவிதைகள் தேவைப்படும் போது மட்டும்தான் எழுதிட்டு இருந்தேன். ஆனால் கிரியேட்டிவ் ரைட்டர்ஸில் ஜாயின் பண்ண பிறகு தான் தினம் ஒரு தலைப்பில் ஒரு போயம் எழுதணும் அப்படின்ற டாஸ்க் வந்தப்போ நான் நிறைய இங்கிலீஷ்லையே திங்க் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய ஆப்ட் வேர்ட்ஸ் தேட ஆரம்பித்தேன். ஸோ நானும் இன்றைக்கி வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. ரெயின்போ ஃபர்சஸ் அண்ட் மெஸ்மரைசிங் ஹனி ட்ராப்ஸ் அப்படின்ற ரெண்டு ஆந்தாலஜிஸில் என்னுடைய பயோ லைனோட என்னோடய போயமும் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நானும் ஒரு பாயிண்ட்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. என்னை போல் ஒரு கிராமத்திலேயே படித்து வளர்ந்த, கிராமத்திலே ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் பாயிண்ட் ஆகியிருக்கேன்னா அந்த க்ரெடிட் எல்லாமே பிருந்தா மேம்க்கு தான். நான் மட்டும் இல்லை, என்னை போல் பல பேர் இன்றைக்கி வந்து அட்மைரபிள் பாயிண்ட்டாக ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு பிருந்தா மேம் தான் காரணம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ யூனிவர்சிட்டி ஃபார் லேர்னிங் போயிட்ரி ரைட்டிங்னே சொல்லலாம். பிருந்தா மேம் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் கேப்டன். இந்த டீம் வந்து ரொம்ப அருமையாக நடத்திட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமில் இருக்க எல்லா டீச்சர்ஸுமே, ஏன் நிறைய லெஜண்ட்ஸ் எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நான் குரூப்பில் லாஸ்ட்டாக தான் போயம் அனுப்புவேன். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து என்னால் கமெண்ட் பண்ண கூட முடியாது, பிகாஸ் அந்த 7 to 9 அப்படின்ற அந்த நைட் டைம் தான் எனக்கும் வீட்டில் வேலை இருக்கும், கிட்ஸை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால அந்த டைமில் என்னால் நிறைய நாள் சரியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு சில நாள் தான் நான் எல்லாரோட போயமுக்கும் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணால் கூட என்னோடய போயமுக்கும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அது ரொம்ப வந்து நெகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு 6 மந்த் நான் இந்த குரூப்பில் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கும்போது மோர் தென் 100 poems வந்து நான் எழுதியிருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு ஸ்கூல் ரீஓப்பன், ஆன்லைன் கிளாஸஸ், எம்ஃபில் அப்படின்னு என்னோடய ஷெட்யூல் எல்லாமே பிஸி ஆகிடுச்சு. ஸோ என்னால் சரியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்றது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நான் அந்த டாபிக் எழுதணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் என்னால் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அனுப்ப முடியாது, எனக்கு டைம் பத்தாம போயிடும். ஸோ அது ரொம்ப நான் வருத்தப்படுவேன். பட் இனிமேல் அதுக்காக டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த டீமில் வந்து நான் இன்னும் சர்வை பண்ணணும், இன்னும் நிறைய நாள் இதில் நான் வந்து ட்ராவல் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் இந்தளவுக்கு மோல்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா இந்த குரூப் தான் வந்து கண்டிப்பாக காரணம். இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். நான் ரீசெண்டாக சிஎல்டி ஆர்ஐஎஸ்ஐயில் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்துக்க போது
எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் அங்கே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பண்ணணும். அப்போ நிறைய வந்து குரூப்பில் ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே இங்கிலீஷில் தான் பண்ணணுன்னும் போது எனக்கு வந்து இந்த டீம் தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த டீமில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்சஸ்னால தான் நான் டீமில் எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ண கம்யூனிகேட் பண்ணினேன், நிறைய வந்து என்னால் செய்ய முடிஞ்சது இங்கிலீஷில். ஸோ ஏ ஸ்டேட் லெவல் ஏ பிளஸ் கிரேட் வாங்கினா அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீம் தான் வந்து அதுக்கு மிக முக்கியமான காரணம். இல்லைனா அதில் வந்து என்னால் இந்த ஏ பிளஸ் கிரேட் வாங்கியிருக்க முடியுமான்றது தெரியல. ஸோ அந்த கிரெடிட்மே பிருந்தா மேம்க்கு தான் போகும். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, என்னை போல் பல பேர் வந்து இன்னைக்கு போயிட்டு ஆயிருக்காங்கன்னா அதுக்கு பிருந்தா மேம் தான் காரணம். ஸோ அவங்க செய்கிற வேலை அவங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், பட் இந்த சர்வீஸ் வந்து என்ன வார்த்தை சொல்லி பாராட்டினாலுமே தகாது. ஸோ எனக்கு பிருந்தா மேம்க்கு வந்து என்னுடைய ஹார்ட்டி தேங்க்ஸ். இது வேற தேங்க்ஸ் தவிர வேற என்ன வேர்டு சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஸோ பிருந்தாமுடைய இந்த சர்வீஸ் வந்து வாழ்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த டீம்ல ஒரு குடும்பமா பயணிச்சு இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும், இன்னும் நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணணும், இன்னும் நிறைய இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.